வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு சுருக்கமாக பதிவு செய்கிறேன். கேளுங்கள், தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலை மண்ணாவை செய்தியை கேட்டுக்கொண்டு வரீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்தில் அடுத்த 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்றைக்கு நம்முடைய 1000வது காலை மண்ணா வெளிவருகிறது. தொடர்ந்து பாருங்கள், தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நண்பர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சுருக்கமாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். கேளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய செய்தியின் தலைப்பு உங்கள் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி தொடர்கிறது? நமக்கு 2022 இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும், ஆனால் 2023 புதிய ஆண்டு பிறக்கும். சிலர் சொல்லுவாங்க, 2022 தான் எங்கள் வாழ்க்கையில் படாத பாடுபட்டுச்சு, ஆனால் 2023 நல்லா இருக்குமா கேட்டால், நம்ம சரியாக இருந்தால் தான் எல்லா வருஷமும் நல்லாயிருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், விட வேண்டியதை விட வேண்டும், கூட்ட வேண்டியதை கூட்ட வேண்டும். இதெல்லாம் செய்யும்போது தான் 2023 நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3:1-17 வாசித்தால், நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் எடுத்து ஒரு முறையாவது வாசித்து பாருங்கள். உங்களுக்கு பல ரகசியமான தகவல்களை ஆவியானவர் படம் பிடித்து காண்பிப்பார். முதலாவது பார்க்கும்போது, மேலானவைகளை தேடுங்கள் நாடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 3:1-4 வருகிறது. இந்த உலகத்தில் மேலானவைகள் எது? அது மாத்திரமல்ல, மேலானவைகளை தேடுவது என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், பூமியில் மேலானவைகள் படிப்பு, பதவி, வீடு, காரு, பங்களா, இப்படி நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மேலானவைகள் ஆண்டவரிடமும் இருக்கிறது, ஆண்டருடைய காரியங்களும் மேலானவைகளாக இருக்கிறது. வேதத்தில் மேலானவைகள் என்று சொல்லும்போது பல காரியங்களே சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒன்று, சங்கீதம் 105:4, 1 Chronicles 16:11 இதில் சொல்லப்பட்டிருக்கிறோம். அவர் சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லி, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி. அப்போது அவருடைய சமூகம் ஒரு மேலானது. வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் பிரகாசிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம். இப்போது ஒரு மனிதனிடம் பேசினா அது மனுஷ சமூகம், ஆனால் தேவனிடம் பேசும்போது அது தேவ சமூகமாய் மாறுகிறது. அது ஒரு ஜப வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ இந்த பூமியில் மேலான இடத்தை சொல்வதை விட ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குன்னு சொல்லி ஒரு மேலான இடம் வச்சுருக்கிறார், அதுதான் ஜபம். எனவே பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள் என்று சொல்லி. இந்த உலகத்தில் அநேக மனுஷருக்கு பார்க்கும்போது பூமியிலே மேலான இடத்தை தேடுவாங்க, ஆனால் நீங்கள் நான் அப்படி இல்லை. 2023 ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்துக்குரியவைகளை தேட வேண்டும். அதுதான் ஜப வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகமாக இருக்கிறது. யாத்திரையாகமம் 33:7 இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருப்பார்கள். அப்பந்தான் யாத்திரையாகமம் 33:14 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். யாரெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வராங்களோ, பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற சிலாக்கியோ மோசைக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஜனங்க எல்லாரும் பாளையத்தில் புறம்பாக நிற்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு வெளியே நிற்கிற சிலாக்கியம் இல்லை, உள்ளே நிற்கிற சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ தேவனுடைய சபைக்கு வரும்போதெல்லாம், அவருடைய பிரசன்னம் நமக்கு காணப்படும் போதெல்லாம், அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். பைபிளில் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகின யோனாவை பற்றி பார்க்கிறோம். யோனாவை ஆண்டவர் போ சொன்னது ஒரு பக்கம், ஆனால் அவன் போனது இன்னொரு பக்கம். ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடாது. நம்முடைய பழைய வாழ்க்கையில் மரித்தவர்களாக இருக்கணும், ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராய் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் 3 காரியங்களுக்கு நாம் மரித்திருக்க வேண்டும். 1 பாவம், 2 நியாயப்பிரமாணம், 3 உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரித்திருக்க வேண்டும். 2 5 காரியங்களை அழித்து போட வேண்டும். இதை பற்றி
கொலசியர் 3:5-7 சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இந்த விக்கிரக ஆராதனையை ஒப்பிட்டு பொருளாசைக்கு சொல்லப்படுகிறது. எனவே இந்த 5 காரியத்தை நாம் அழித்து போட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயரம் முடியும். ஒருவேளை புது வருஷம் பிறக்கும், ஆனால் பழைய காரியங்கள்லாம் ஒளிந்து போனாதானே புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கும். 3வதாக, விட்டு விட வேண்டியதை விட்டு விடணும், களைந்து போடுகிறதை களைந்து போட வேண்டும். கொலசியர் 3:7-9 சொல்லப்பட்டிருக்கிறது. கோபம், மூர்க்கம், பொறாமை, நம்முடைய வாயில் வருகின்ற தூஷண வார்த்தைகள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்கிறது, இந்த பழைய மனுஷனெல்லாம் களைந்து போடணும், விட்டு விட வேண்டும். 4வதாக நாம் தரித்து கொள்ள வேண்டியது கொலசியர் 3:12-14 சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரல்ல, ஆண்டவருடைய கிருபையை, தயவை, மனதின் தாழ்மை, அது மாத்திரல்ல சாந்தம், நீடிய பொறுமை, மன்னிப்பு, தெய்வீக அன்பு, இதையெல்லாம் நம்முடைய நமக்கு காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாய் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவ சமாதானம் இருக்கணும், அப்புறம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, கிறிஸ்துவினுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் நிரம்பியிருக்க வேண்டும். ஆண்டவரை பாடல் மூலமாய் பக்தியுடன் பாடி அவரை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஆண்டவரை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டும். எல்லா நேரத்திலும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கும் என்று சொன்னால் இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நாம் செல்வோம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். நம்ம பழைய மன்னியாத தன்மை, அன்பில்லாத தன்மை, சாந்த இல்லாத தன்மை, பொறாமை, வாக்குவாதம், பழைய மனுஷனோடு போகக்கூடாது. இதை சரி செய்வதற்கு நல்ல நாட்களையும் தருணங்களையும் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காரியத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் பரலோகத்தை நோக்கி இருக்க, மேலானவைகளை தேட, நாடுவதற்கு அப்படிப்பட்ட காரியங்களை தருவிடான் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் இந்த உலகத்துக்கோடு நாங்கள் ஒத்துப்போகிற வாழ்க்கை அல்ல, எங்கள் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக இருக்க உதவி செய்யுங்க. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் உங்களுக்கு அநேக பண தேவை, பொருள் தேவை இருக்கும். எல்லா தேவையும் கற்று சந்திப்பாரன் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூல ஜெபங்கள் நலப்பிதாவே, ஆமென். நாத்துமாவே கத்திரை ஸ்தோதிரி, என் முழுவலமே உடைய பசுத்த நாமத்து ஸ்தோதிரி, நாத்துமாவே கத்திரை ஸ்தோதிரி, கற்று செய்த சகல பாகனம் வருவாதே, ஆமேன், ஆமேன். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா மூலமாக சந்திக்கிறோம். அதுவரை தேவை கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.